ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டனோட கண்டினியூஷன், அதாவது போன்ஸ் ஆஃப் த கிரேனியம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஆக்சியல் ஸ்கெலட்டனில் வந்து ஸ்கல், வெர்டிப்ரல் காலம், ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம், ஸோ இதுதான் வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டனோட டிவிஷன், என்னென்ன ஆக்சியல் ஸ்கெலட்டனில் இருக்குன்னு. ஸோ அதில் ஃபர்ஸ்டில் இருக்கிற ஸ்கல்லில் வந்து இருக்கிற ஸ்கல் வந்து கிரேனியம் அண்ட் ஃபேஸ் ரெண்டாக டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் கிரேனியம் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நான் ஆக்சுவல் ஸ்கெலட்டன் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் அடுத்தது நான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் நான் போகலான்னு இருக்கேன், ஏன்னா ஒரு கண்டினியூஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவல் ஸ்கெலட்டனோட இன்ட்ரொடக்ஷன் டாபிக் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம் நம்ம. ஸோ த ஆக்சுவல் ஸ்கெலட்டன் இன்ட்ரொடக்ஷன். த ஆக்சுவல் ஸ்கெலட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்கல், வெர்டிப்ரல் காலம், த பிரெஸ்ட் போன், ஸ்டர்னம், த ரிப்ஸ். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்ட் இருக்குல்ல, ஸ்கல், வெர்டிப்ரல் காலம், முதுகெலும்பு, அதுக்கப்புறமா அது ரிப்ஸ் அந்த ஸ்டோனம், ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டன். ஸோ இந்த ஸ்கல் வந்து என்னவா டிவைட் ஆகுதுன்னா கிரேனியம் அண்ட் ஃபேஸ், ஸோ ரெண்டாக டிவைட் ஆகிறது. கிரேனியம் வந்து என்னெல்லாம் டிவைட் ஆகுதுன்னா என்னென்ன போன்ஸ் கிரேனியமில் இருக்குன்னா ஃப்ரான்டல், பராய்டல், டெம்போரல், ஆசிபிட்டல், ஸ்பீனாய்ட், எத்திமாய்ட். ஸோ இந்த போன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட கிரேனியம். ஸோ ஃபேஸ் என்னெல்லாம் போன்ஸ் இருக்குன்னா மேக்ஸிலா, மேண்டிபிள், வார்மர், லாக்ரிமல் போன், ஜைகோமேட்டிக் போன் ஆர் சீக் போன், நேசல் போன், பேலட்டைன் போன் அண்ட் இன்ஃபீரியர் கான்கே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட ஃபேஸ். ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு வெறும் கிரேனியம்ல உள்ள இந்த போன்ஸ், இது சிக்ஸ் போன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நான் ஒரே டாப்பிக்கில் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கல்ல இருக்கிற இந்த கிரேனியம் பற்றி, அதில் இருக்கிற போன்ஸ் பற்றி மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். So skull, the skull is resting on the upper end of the spinal column. So நம்மளோட முதுகெலும்பில் மேலே வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா, மேலே இது பண்ணியிருக்கதா ஸ்கல். இதில் போனி ஸ்ட்ரக்சர்ஸ், போனி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ். ஸோ ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகுது, ஒன்று வந்து த கிரேனியம், நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ். ஸோ இதில் வந்து சைனசஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. என்னென்னா இதில் வந்து நிறைய இடத்துல நீங்கள் சைனசஸ்ன்னு பார்ப்பீங்க. இந்த ஹெட்ல மெயினாக சைனசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாகவே நீங்கள் நிறைய இந்த சைனசஸ் இந்த வேர்டை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்படின்னு என்னென்னு Sinuses contain air. So, in sinuses, kulla enna irukum? Air irukum. They are present within the sphenoid, ethmoid, maxillary and frontal bones. So, in the bones, ella nadulla dhaan vandhu indha sinuses vandhu irukku. They are lined with ciliated mucous membrane. Ciliated na vandhu kutti kutti hair-like projections. Andha madhiri irukkiradha vandhu ciliated. So, ciliated mucous membrane dhaan vandhu indha sinuses ellathiyum line pannirukku. They communicate with the nasal cavity. ஸோ நம்மளோட நேசல் கேவிட்டினா நம்மளோட மூக்கு கேவிட்டி இருக்குல்ல, ஸோ அது கூட எல்லா சைனசஸுமே வந்து கனெக்டடாக இருக்கும். தே கிவ் ரெசனன்ஸ் டு த வாய்ஸ். ஸோ நம்ம வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்குன்னா ஒரு 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 ரெசனன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த சைனசஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த சைனசஸ் ரெடியூசஸ் த லோட் ஆஃப் த ஸ்கல் விச் மேக்ஸ் இட் ஈஸியர் டு ஹோல்ட். ஸோ நம்மளோட ஸ்கல் வந்து நம்மளோட தலை வந்து ஒரு பாரம் இல்லாமல் இவ்வளோ வெயிட்டான ஒரு இதை வந்து ஈஸியாக ஹோல்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சைனசஸ் தான் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி சைனஸ். ஸோ என்னெல்லாம் சைனசஸ் இருக்குது? ஃப்ரான்டல் சைனஸ், ஸ்பீனாய்ட் சைனஸ், எத்திமாய்ட் சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட நாலு சைனசஸ். ஸோ இது வந்து நேசல் செப்டம், நம்மளோட மூக்கு ரெண்டாக பிரிக்குதுல, ஸோ அந்த செப்டம் நடுவில் இருக்கிற செப்டம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஹெல்த்தி சைனஸ். ஸோ சைனஸ் ஐட்டிஸ், ஐட்டிஸ்னாலே வந்து எந்த போர்ஷன் இன்ஃப்ளேம்டாக இருக்கோ அது கூட ஐட்டிஸ் சேர்த்தாங்கன்னா அந்த போர்ஷன் இன்ஃப்ளேம்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் சைனஸ் ஐட்டிஸ்னா சைனஸ் வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளேம் சைனஸ் லைனிங். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்மளோட அவுட்டர் லைனிங் வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்குது, உள்ள வந்து எக்ஸசிவ் மியூக்கஸ் சைனஸ் செக்ரீஷன்ஸ் அல்ல சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் தான், மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப தலை வலிக்குது, ஒரு மாதிரி இந்த சீக் போன்ஸ் இந்த கண்ணுக்கு மேலெலாம் வலிக்குதுன்னா நம்ம வந்து ஸ்டீம் எடுப்போம். ஸ்டீம் எடுக்கும்போது என்னாகும், நமக்கு அப்படியே நல்லா வேர்த்து கொட்டும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் தலைவலி, பாரம் எல்லாமே இறங்குறோம். ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த மியூக்கஸ் செக்ரீஷன் இதெல்லாமே நம்ம ஆவியாக எடுக்கும்போது அதெல்லாமே நமக்கு வந்து எவாப்ரேட் ஆகும்போது நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து சைனஸ். ஸோ அடுத்தது இல்லை ஸ்கல் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் கிரேனியம் அண்ட் ஃபேஸ். ஸோ கிரேனியம் பற்றி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். த கிரேனியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளாட் அண்ட் இர்ரெகுலர் போன்ஸ். ஸோ என்ன இருக்குது, ஃப்ளாட் போன்ஸும் இருக்குது, இர்ரெகுலர் போன்ஸும் இருக்குது. இட் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொடெக்ட் த பிரெயின். ஸோ பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட கிரேனியமோட மெயின் ஃபங்க்ஷன். இட் ஹாஸ் அ பேஸ் ஆன் விச் த பிரெயின் ரெஸ்ட் அண்ட் அ வால்ட் விச் கவர்ஸ் அண்ட் சரவுண்ட்ஸ் த பிரெயின். ஸோ வந்து பேஸ் ஆஃப் த பிரெயின், இட் ஹாஸ் அ பேஸ் ஆன் விச் த பிரெயின். ஸோ ஒரு பேஸ் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பேஸில் தான் வந்து இந்த பிரெயின் வந்து ரெஸ்ட் ஆகி வந்து இருக்குது. அண்ட் அ வால்ட் விச்
கவர்ஸ் அண்ட் சரௌண்ட் பே. ஸோ வால்ட்னா எப்படின்னா ஒரு லாக்கர் மாதிரி இது. ஸோ இந்த லாக்கர்க்குள்ள தான் வந்து இதை வந்து கவர் பண்ணி பிரெயினை வந்து சரௌண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அதுதான் வந்து இந்த கிரேனியம். ஓகேயா, த ஸ்கல் ஹேஸ் அன் அவுட்டர் லேயர் விச் இஸ் மேட் அப் ஆஃப் டியூரா மேட்டர். ஸ்கல்லோட அவுட்டர் லேயர் எதால மேடப் ஆயிருக்கு, டியூரா மேட்டரால. அந்த இன்னர் லேயர் இஸ் லைன்ட் அப் வித் பெரியோஸ்டியம். ஸோ இன்னர் லேயர் பெரியோஸ்டியம் லைன்ட் அப் ஆயிருக்கு, அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் டியூரா மேட்டர். In mature skull, the joint between the bones are immovable. They can't move. Immovable na, can't move. These joints are called as sutures. So, ஒரு மெச்சுர் போன்ல நல்ல ஒரு ஒரு ஏஜ் பர்சனுக்கு வந்து எப்பவுமே இந்த ரெண்டு போன் ஜாயின் ஆகிற இடத்து தான் வந்து சூச்சர்னு வந்து சொல்லுவோம். இந்த சூச்சர் வந்து ஜாயின் ஆகி மூவ் பண்ண முடியாம நல்லா ஹார்டா ஃபார்மா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் மெயின் பண்ணியிருக்கு. இன் மெச்சுர் ஸ்கல் ஜாயின்ட்ஸ் பிட்வீன் த போன்ஸ் ஆர் இம்மூவபிள் அண்ட் தீஸ் ஜாயின்ஸ் ஆர் கால் இந்த ரெண்டு ஜாயிண்ட்க்கு பேர் தான் வந்து சூச்சர். பட் இன் பேபிஸில் என்ன ஆகும்னா, பேபி வந்து மதர் கிட்ட இருந்து டெலிவரி பண்ணும்போது அது ஈஸியாக வெளியே வரணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரெண்டு ஜோலுங்க ஜாயின் ஆகிருக்காது. ஸோ அதனால வந்து இந்த சூச்சர் வந்து பேபி வந்து எப்போ டெவலப் ஆகுதோ, எப்போ வந்து மெச்சுர் ஆகுதோ, அப்போ இந்த சூச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஜாயின் ஆகி ஒரு ஃபேர்மான ஒரு ஸ்கல் ஒன்று ரெடி ஆகும் அது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் மீன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராண்டல் அண்ட் பெரைட்டல் போன் இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஃபார்ம் ஆகிறது பேர் கொரோனல் சூச்சர். ஸோ இந்த பெரைட்டல் அண்ட் த டெம்போரல் போன் இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது வர்றது வந்து ஸ்குவாமஸ் சூச்சர். ஸோ இந்த பெரைட்டல் அண்ட் ஆசிபிட்டல் போன் வரும்போது இங்கே ஃபார்ம் ஆகிறது லாம்டாய்டல் சூச்சர். ஸோ ஃப்ராண்டல், பெரைட்டல், ஆசிபிட்டல், சைடில் டெம்போரல், இங்கே ஸ்பீனாய்ட், இங்கே எத்திமாய்ட் போன், இது வந்து மேக்சிலா, மேண்டபிள், ஜைகோமேட்டிக் நம்மளோட சீக் போன் இருக்குல்ல அது வந்து ஜைகோமேட்டிக் போன். ஸோ எத்திமாய்ட், லாக்ரிமல், நேசல். ஸோ உங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும். எப்போ நீங்கள் இதை வந்து வரைஞ்சி பார்த்து ஒரு ரெண்டு தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் தான் வந்து சூச்சர்ஸ். ஸோ த போன்ஸ் ஹேவ் பெர்ஃபரேஷன்ஸ் ஆர் ஹோல் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபொராமினா. ஸோ ஃபொராமினான்னு எங்கே நீங்கள் ஒரு வேர்டை பார்த்தாலும் அப்படின்னா என்ன மீனிங்னா பெர்ஃபரேஷன் ஆர் ஹோல், ஒரு ஓட்டையோ ஏதாவது ஒரு தொலையோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் வந்து ஃபொராமினா. அண்ட் ஃபிஷர்ஸ் இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ டீப் க்ரூவ், ஒரு ஒரு பள்ளம், ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு இறக்கம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குன்னா அதுதான் வந்து ஃபிஷர்ஸ். த்ரூ விச் நர்வ், பிளட் அண்ட் லிம்ப் வெசல்ஸ் பாஸ் பை, அந்த வழியாக லிம்ப் வெசல், பிளட் வெசல் ஏதாவது பாஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு பள்ள மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஸோ அது பேர் வந்து க்ரூவ். ஃபொராமினானா ஒரு ஓட்டையோ ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஃபொராமினா. ஸோ இதுதான் பேஸ் ஆஃப் திஸ் கல்லில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சின்னதாக இருக்குது, இங்கே ஒரு குட்டியாக இருக்குது, இதெல்லாம் பேர் எல்லாமே வந்து ஃபொராமன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படினாலே ஃபொராமன்னானே வந்து என்னது ஹோல். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹெட்டில் இருக்கிற ஹோல், ஃபொராமன் மேக்னம் இதோட பேர். ஸோ நம்மளுடைய ஸ்பைன் வந்து எப்படி நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஹோல் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ அது இங்கே கீழே இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கிரேனியமோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு. ஸோ அடுத்தது போன்ஸ் ஆஃப் த கிரேனியம். ஸோ போன்ஸ் ஆஃப் த கிரேனியம், ஸோ ஒரு ஃப்ராண்டல் போன், ஸோ ஒரு ஃப்ராண்டல் போன் இருக்குது. ஸோ ரெண்டு பெரைட்டல் போன் சைடில் இருக்குல்ல, டூ பெரைட்டல் போன், டூ டெம்போரல் போன். ஸோ நம்ம நெத்தி போட்டுன்னு சொல்ல நம்ம தலை வலிக்குதுன்னு ஒரு இடத்த தொடங்கும் இல்லை, ஸோ அந்த மாதிரி. ஓகேயா, டெம்போரல் போன். ஸோ ரெண்டு சைடில் இருக்குது. அடுத்தது ஒன் ஹாஸ்பிட்டல், நம்மளோட பேக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, நம்மளோட பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் இருக்குல்ல. ஸோ இதான் வந்து ஹாஸ்பிட்டல், ஒன் ஹாஸ்பிட்டல் போன், ஒன் ஸ்பீனாய்ட் போன். ஸோ ஸ்பீனாய்டு வந்து இந்த சைடில் இருக்குல்ல, டெம்போரல் பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ ஸ்பீனாய்டு போன். அப்புறம் ஒன் எத்திமாய்டு போன். ஓகே, ஒன் எத்திமாய்டு போன். சாரி, நான் இதில் வந்து டூ ஸ்பீனாய்டு போன் வரும், இதில் நான் அது வந்து தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, அதை மாற்றிடுங்க நீங்கள், டூ ஸ்பீனாய்டு போன் வரும் இதில். ஓகே, ஸோ ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடு வர்றதுனால இது வந்து டூ ஸ்பீனாய்டு போன் வரும் இதில். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், டூ ஸ்பீனாய்ட், அப்புறம் ஒன் எத்திமாய்ட். ஸோ நம்மளோட நோஸில் இருக்குல்ல, ஸோ இங்கே வர்றது வந்து எத்திமாய்ட் போன். ஸோ இது வந்து பேஸ் ஆஃப் த உள்ள மூக்குக்குள்ளே இந்த மாதிரி வரும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா
எத்திமாய்டமோட இங்க பேஸ் கண்ணுக்குள்ள இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம அதை பத்தி பார்ப்போம். நம்ம அப்போ நம்ம டீடைல்டா படிக்கலாம் அதை பத்தி. ஒன் எத்திமாய்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து போன்ஸ் ஆஃப் த கிரேனியம். ஸோ இதை பத்தி தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டல் போன். ஃப்ரான்டல் போன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோர் ஹெட் போன். நம்ம நெத்தி இருக்குல்ல, ஸோ அது நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் த ஹெட், அதுதான் வந்து ஃபோர் ஹெட் போன். இட் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த ஆர்பிட்டல் கேவிட்டி, தட் இஸ் த ஐ சாக்கெட். ஸோ நம்முடைய கண்ணுக்கு மேலே இருக்கிற நம்ம ஐ சாக்கெட்ல ஒரு பாதியா ஒரு பார்ட்டை வந்து அந்த அந்த ஃப்ராண்டல் போன் வந்து எடுத்துக்குது. அண்ட் த ப்ராமினன்ட் ரிட்ஜஸ் விச் ஆர் அபவ் த ஐஸ் அண்ட் ஆர் த சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின்ஸ். ஸோ அப்படின்னா வந்து ஆர்பிட்டல்னாலே ஐஸ், ஓகே, சூப்ரா ஆர்பிட்டல்னா நம்மளோட கண்ணுக்கு மேலே இருக்கிற இந்த கண்ணுக்கு நம்ம நீங்க கண்ணுக்கு கண்ணில் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் உள்ள வரைக்கும் போகும். ஸோ அந்த மார்ஜின் எல்லாமே வர்றது இந்த ஃப்ராண்டல் போன். அதுக்கு உள்ள வரைக்கும் வர்றது வந்து இந்த ஃப்ராண்டல் போன் தான். ஜஸ்ட் அபவ் த சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் வித் த போன்ஸ் தேர் ஆர் டூ air filled cavities, that is the frontal sinus, which are lined up with ciliated mucous membrane. It opens into the nasal cavity. So நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம்ல நம்மளோட சைனஸ் இதை பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஃப்ரான்டல் போன்ல வர்றதுனால இது பேர் வந்து ஃப்ரான்டல் சைனஸ், ஓகேயா. ஸோ இந்த ஃப்ரான்டல் சைனஸ் வந்து அந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து ciliated mucous membrane இருக்கு. இட் ஓப்பன்ஸ் இன்டு த நேசல் கேவிட்டி. The frontal and the parietal bone joins together to form the coronal suture. So coronal suture na enadhu frontal and the parietal bone rendu seindhadhuna adu peru coronal suture. The frontal bone consists of metopic, that is the frontal suture divides into right and the left half present in newborn and the children and children closes by 3 to 9 months of age. ஸோ இது நம்மளோட ஃப்ராண்டல் போன்ல நடுவில் நம்ம இந்த சூச்சர் பற்றி தானே பார்த்தோம், கொரோனல் சூச்சர்னு சொல்லிட்டு. பேபிஸ்க்கு என்ன இருக்கும்னா இங்கேயும் ஒரு சூச்சர் வந்து இருக்கும். அது வந்து அது பேர் வந்து மேட்டாபிக் சூச்சர்னு வந்து அது வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃப்ராண்டல் சூச்சர்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எப்போனா பேபி 3 to 9 months ஆஃப் ஏஜாக இருக்கும்போது இது வந்து வந்து க்ளோஸ் ஆயிரும், ஓகேயா. இது ஜஸ்ட் நான் இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா எங்கேருந்து எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னு நம்ம வந்து யோசிக்க கூட முடியாது. ஸோ அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் தரேன், ஓகேயா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரான்டல் போன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பராய்டல் போன். த பராய்டல் போன் ஃபார்ம்ஸ் தி எட்ஜஸ் ஆஃப் த ரூஃப் ஆஃப் த ஸ்கல். ஸோ ரூஃப் எங்கே வந்து மேலே நம்ம சொல்லுவோம்ல வீட்டுக்கு மேலே ஒரு கூரை, அந்த மாதிரி ரூஃப் ஆஃப் த ஸ்கல் தான் வந்து இந்த பராய்டல் போன், ஓகேயா. பார்த்தாலே தெரியுதுல மேலே இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. தி ஆர்டிகுலேட் விச் ஈச் அதர் அட் த செஜைட்டல் சூச்சர். ஸோ வந்து செஜைட்டல் சூச்சர் வழியாக இது வந்து ஆர்டிகுலேட் வந்து பண்ணுது. எங்கே பண்ணுதுன்னா விச் மேக்ஸ் த பராய்டல் போன் இன்டூ ரைட் அண்ட் த லெஃப்ட் ஹாஃப். ஸோ அதில் எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப். ஸோ இது வந்து என்ன சொன்னோம், நம்ம ஃப்ரான்டல் சூச்சர் ஆர் மேட்டாபிக் சூச்சர் சொன்னோம்ல, அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது இது செஜைட்டல் சூச்சர். ஸோ இதுதான் இது எல்லாமே பேபிஸ்க்கு இருக்கும். பட் இது வந்து நாள் ஆக ஆக இதெல்லாமே க்ளோஸ் ஆயிருந்து சூச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் பேபியை ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப தலையை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது அங்கங்கே அவங்களுக்கு தலையை வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகி ஃபிக்ஸாக இருக்க ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு அவுட்டர் கவரிங் மட்டும்தான் இருக்கும். அது ஃபியூஸ் ஆகிறதுக்கு வந்து நியர்லி அது வந்து ஒன் அண்ட் வந்து இந்த ஃபாண்டனல் இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சும் ஆகும் அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் பேபிஸ்க்கு ரொம்ப தலையில் அடிப்படாமல் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த செஜைட்டல் சூச்சர் வந்து இந்த பராய்டல் போனை ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃபாக வந்து பிரிக்குது. வித் த ஃப்ரான்டல் போன்ஸ் அட் த கொரோனல் சூச்சர். ஸோ இந்த கொரோனல் சூச்சர் வந்து இந்த ஃப்ரான்டல் போன்ஸ் கூட சேர்ந்து கொரோனல் சூச்சர் ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் த ஆசுபிட்டல் போன்ஸ் அது லாம்ப்ராய்டல் சூச்சர். ஸோ பின்னாடி யார் இருக்கு, ஆசுபிட்டல் போன் இருக்கு, அது கூட சேர்த்து இந்த லாம்ப்ராய்டல் சூச்சர் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த டெம்போரல் போன் அது ஸ்குவாமஸ் சூச்சர். ஸோ டெம்போரல் போன்ஸ் சைடில் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, சைடில் என்ன இருக்கு, பேக்ல என்ன இருக்கு, அதுதான் ஃப்ரான்டல் போன், கொரோனல் சூச்சர், டெம்போரல் போன், ஸ்குவாமஸ் சூச்சர், ஆசுபிட்டல் போன், லாம்ப்ராய்டல் சூச்சர், ஓகேயா. அது இல்லாமல் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃபாக பிரிக்கிறது வந்து இந்த செஜைட்டல் சூச்சர். ஸோ அப்புறமா த இன்னர் சர்ஃபஸ் இஸ் கான்கேவ் அண்ட் இட் ஹேஸ் அ க்ரூவ் டு அக்காமடேட் த பிரெயின் அண்ட் த பிளட் வெசல்ஸ். ஸோ வந்து கான்கேவ்னா என்னென்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நம்ம வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பிரெயின் அண்ட் ஸ்கல் வைக்கிறதுக்கு வந்து நம்ம அது வந்து இடம் இருக்கு. ஸோ கான்கேவ்னா நீங்கள் ஈஸியாக எப்படியே ஞாபகம் வச்சுன்னா ஒரு கேவ், ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு கேவ் இருக்குது, ஒரு கொகை இருக்குன்னா. ஸோ அந்த கொகை எப்படி இருக்கும், உள்ளே வந்து பள்ளமாக இருக்கும், வெளியே வந்து ஓப்பனிங்ஸ்னா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. கான் கேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பராய்டல் போன்.
அடுத்தது டெம்போரல் போன். டெம்போரல் நான் நெத்தி போட்டேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ அந்த டெம்போரல் போன், தீஸ் போன் லை ஆன் த சைட் ஆஃப் த ஹெட், இந்த இருக்குல்ல, லை ஆன் த சைட் ஆஃப் த ஹெட் அண்ட் ஃபார்ம் த ஸ்குவாமஸ் சூச்சர் வித் த போன் சச் இஸ் த பெரைட்டல், ஆசிபிட்டல், ஸ்பீனல் அண்ட் த ஜைகோமேட்டிக் போன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டெம்போரல் போன். இங்கே ஸ்பீனாய்டு இருக்குது, அப்புறமா வந்து பெரைட்டல் இருக்குது, அப்புறமா ஹாஸ்பிட்டல். ஸோ இதெல்லாம் தான் வந்து சைடில் வந்து இருக்குது. ஓகே, பெரைட்டல், ஹாஸ்பிட்டல், ஸ்பீனல். அந்த ஜைகோமேட்டிக் போன் நம்மளுடைய சீக் போன், நம்மளுடைய கண்ணு இருக்குல்ல, கண்ணத்துக்கு போது ஒரு ஒரு போன் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ஜைகோமேட்டிக் போன். ஸோ இதெல்லாம் எதெல்லாம் சைடில் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஓகேயா, ஜைகோமேட்டிக் போன். The squamous part, which is a thin, flap-shaped area, which articulate with the parietal bone. So, இதில் வந்து squamous part இருக்கு. Okay, yeah. So, இந்த இங்கே இருக்கிறதான் இங்கே டீட்டெயில் இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்குவாமஸ் பார்ட். ஸோ இது வந்து தின் ஃபேன் ஷேப்ட் ஏரியா விச் ஆர்டிகுலேட் வித் பெரைட்டல் போன். ஸோ மேலே இருக்கிற இந்த பெரைட்டல் போனோட ஆர்டிகுலேட் பண்ணுறது தான் இந்த ஸ்குவாமஸ் பார்ட். ஓகே, the zygomatic process which articulates the zygomatic bone and it forms the zygomatic other the cheek bone. So idhula vandha zygomatic process nu onnu irukku inga neetittu irukku. So idhu dhaan vandha the zygomatic bone irukla, the cheek bone irukla. So idoda sendu idu articulate pandradhukaga, articulate na adu move pandradhukku nama ipdi kannatha idu pannuvom illa pannuvom illa. So andha madri articulate with the zygomatic bone and forms the zygomatic arch. So, this is the zygomatic arch. Okay, so this is the joint of the zygomatic arch. And the mastoid process consists, mastoid part consists of the mastoid process. So, in the mastoid part, this is the mastoid part. So, in the mastoid, we have to say the word is mastoid. So, in the word, you can identify the word. Mastoid is the word, we have to say. ஸோ அதில் வந்து மாஸ்டாய்ட் பார்ட்டில் மாஸ்டாய்ட் ப்ராசஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு திக்கன் ரீஜன் விச் இஸ் ஈஸிலி ஃபெல்ட் பிஹைண்ட் தர்ம, காதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு திக்கான ஒரு பார்ட் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து இந்த மாஸ்டாய்ட் ப்ராசஸ். தி ஸ்பீனாய்ட் சைனசஸ் தட் கம்யூனிகேட் வித் த மிடில் இயர் அண்டர் லைன்ட் வித் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸோ இதில் வந்து ஸ்பீனாய்ட் சைனசஸ் வந்து இந்த மிடில் இயரோட கம்யூனிகேட் பண்ணுது இந்த இதில். ஓகே, ஸோ ஏன்னா இது இயர் பார்ட்டுன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால இந்த மிடில் இயரோட இந்த ஸ்பீனாய்ட் சைனசஸ் வந்து கம்யூனிகேட் வந்து இந்த இயர் மிடில் இயர் எதால் கவர் பண்ணியிருக்குதுன்னா ஸ்குவாமஸ் எபிதீலியமால இந்த மிடில் இயர் வந்து லைன் அப் ஆயிருக்குது, லைன் ஆயிருக்குது. ஓகேயா, ஸோ அடுத்தது அதே டெம்போரல் போன் தான். இந்த டெம்போரல் போன் ஆர்டிகுலேட் வித் த மேண்டபிள் அண்ட் ஃபார்ம் த டெம்போரோ மேண்டபுலர் ஜாயிண்ட். ஸோ இதில் பேரே பாருங்க, டெம்போரோ. ஸோ டெம்போரோனா டெம்போரல் போனோ, மேண்டிபுலர்னா மேண்டிபுலர், மேண்டிபுலர் நம்மளுடைய நாடி இருக்குல்ல, ஸோ மேண்டிபிள். ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்றதுதான் வந்து டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு மேண்டிபிள். ஓகேயா, இங்கே இருக்கு மேண்டிபிள் இருக்கு, இது வந்து டெம்போரல். ஸோ இந்த ஜாயிண்ட்டு தான் வந்து என்னது, டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட். ஓகேயா, டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் விச் இஸ் த ஒன்லி மூவபிள் ஜாயிண்ட் இன் த ஸ்கல். நம்ம வாய் அசைக்கிறோம், நம்ம வாய் பேசுகிறோம், நம்ம சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி ஜாயிண்ட் விச் இஸ் மூவபிள் இன் த ஸ்கல். ஓகேயா, த எக்ஸ்டர்னல் அக்வாட்டிக் மியாட்டஸ் தட் இஸ் த ஆடிட்டரி கெனால் விச் இஸ் அ போனி கெனால் ரன் ஃப்ரம் தி அவுட்டர் டு த இன்னர் இயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல், நம்ம காதில் இந்த ஹோல் இருக்குல்ல, ஸோ இது எதில் இருக்குன்னா இது இந்த டெம்போரல் போனில் தான் இருக்குது. இட்ஸ் அ போனி கெனால், ஒரு நம்ம காது கையிலே வச்சு பார்த்தோம்னா தெரியும், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இதாக தானே இருக்கும் நம்ம காதில், ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு போனி கெனால் ரன் ஃப்ரம் தி அவுட்டர் டு த இன்னர் இயர் வரைக்கும் ஒரு போனி கெனால் வந்து போகுது. ஸோ இது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் விச் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் தி லோவர் ப்ராசஸ் ஆஃப் த டெம்போரல் போன் விச் சப்போஸ் த ஹயாய்ட் போன் அண்ட் த மசில்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித் டங் அண்ட் த ஃபேரிங்ஸ். ஸோ இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த டெம்போரல் போன் சப்போஸ் த ஹயாய்ட் போன். ஹயாய்ட் போனுனா என்னென்னா நம்முடைய கழுத்து இருக்குல்ல, நம்முடைய கழுத்தில் ஒரு யூ ஷேப்டான ஒரு போன் ஒன்று இருக்குது, ஹயாய்ட் போன். இது எது கூடயுமே ஃபிக்ஸ் ஆகாமல் தனியாக இருக்குது. இது எதுக்காக இருக்குன்னா நம்மளுடைய டங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஹயாய்ட் போன் அந்த மசில்ஸ் தான் ரசிச்சு விடுது டங் அண்ட் ஃபேரிங். ஸோ இது இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து அந்த ஹயாய்ட் போனும் ஹோல்ட் பண்ணிக்குது. இந்த ஹயாய்ட் போன் வந்து நீங்கள் அதை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் என்னென்ன. ஸோ அது வந்து தனியாக இருக்கும், நம்மளுடைய நெக் பீஸில் வந்து இருக்கும், நம்ம கழுத்தை தூக்கி பார்க்கும்போது இருக்கும். இது வந்து பேஸ் ஆஃப் த நம்மளுடைய நெக்கில், இந்த நம்மளோட டங்கோட பேஸில் வந்து இந்த ஹயாய்ட் போன் வந்து ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு போன். ஸோ இந்த ஹயாய்ட் போன் இது வந்து, ஓகேயா. ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து டெம்போரல் போன் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆசிபிட்டல். ஆசிபிட்டல்னால கீழே இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்குல்ல,
ஸோ இதுதான் ஆக்சிபிட்டல் போன். This bone forms the back of the head and the base of the skull. So, this is the back and base of the form. It forms the lambdoidal suture with the parietal, temporal and the sphenoid bone. So, in the lambdoidal suture, this is the lambdoidal suture. Okay? And the lambda shape. We have the lambda shape. So, that is the lambdoidal suture. The inner surface is deeply concave and it is occupied by the occipital lobes of the cerebrum and cerebellum. So, concave na enna sonna or cave madri or pallu madri vandu irukum. So, adunala da vandu inga cerebrum cerebellum ellam irukkuradukkala or concave madri vandu idu vandu irukum. So, the occiput has two articular condyles and that form the condyloid joint. So, inga vandu pathinga na irukku condyloid for the articulation of atlas. So, atlas na nammude first nammude mudugu thandila irukla first bone da vandu atlas. So, and the atlas vandu for adoda joint pandradhukaga adu vandu fix aaradhukaga. So, edhavadhu nama skull iyum nama vertebral column iyum edhavadhu onnu pidichu vekkanumla. So, in the groove la poyitu nalla fix aayiduchu. Okay, and the atlas. So, adunala da inga oru chinna oru palla maadhiri irukku two articular condyloid that forms the condyloid joint. Which is the first bone of the vertebral column as the atlas. So, atlas kuda idu vandu join panikom. This joint permits the nodding of movements of head. So, nama thalaiya asikkrom nod pandrom aama illa indha madri nod pandrom la. So, idhukku indha movement kala idhu dhaan vandu help pannudhu. Between the condyloids, there is a hole called the foramen magnum, means a large hole. Indha irukkala foramen magnum is a large hole through which the spinal cord passes into the cranial cavity. So, in the cranial cavity, in the spinal cord, all pass under in the cranial cavity. So, in the edathula, inga irukku, okay, in the whole body, adhaan pass agudhu, okay. Next, sphenoid bone. The sphenoid bone occupies the middle portion of the base of the skull and it articulates with the bones such as the occipital, temporal, parietal and the frontal bones. So, idoda picture vandhu. Okay. Sphenoid bone. Okay, இது எது கூடலாம் articulate ஆகுது frontal bone, parietal bone, temporal bone. அடுத்ததுமா வந்து the zygomatic bone. So, இது கூடலாமே வந்து இந்த sphenoid bone வந்து articulate ஆகுது. Okay, it links the cranial and the facial bones and cross braces, supports or holds the skull. So, இதுல நான் வந்து zygomatic பதில ஆஸ்பிட்டல் போட்டிருந்தேன் சோ அதை நான் மாத்திருக்கேன் zygomatic temporal parietal and the frontal bones. It links the cranial and facial bones. So, cranial bones you facial bones you join பண்றது இந்த sphenoid bone. Okay, yeah. And cross braces supports or holds. So, cross braces னா என்ன மீனிங்னா supports or hold the skull. So, அதுக்கு இந்த sphenoid bone வந்து மெயினா வந்து help பண்ணுது. Okay, in the middle of the bone is a saddle shaped depression called hypophysial fossae. So, in the edathula pathinga oru chinna oru groove madri oru fossae madri nama erkanave padichom fossae na vandu chinna oru groove oru depression irukum in which the pituitary gland rests. So, idhula dhaan vandu pituitary gland vandu rest agum. Okay, yeah. So, the body of the bone contains sphenoid sinuses lined with ciliated mucous membrane with the openings into the nasal cavity. So, idhula vandu sphenoid sinuses vandu idhula vandu present aayirukku. So, idhula vandu ciliated mucous membrane which opens into the nasal cavity in the sinuses. Okay, yeah. The optic nerve passes through the optic foramina which connect to the brain. So, inga idhula vandu optic foramina vandu foramen. So, foramen nale enna sonnen hole. So, idhula vandu or hole irukku. So, idhu valiya the optic foramen na ஆப்டிக்கோட கண்ணோட வழியா ஏதோ பாஸ் ஆகுறதுக்கு அந்த அதனாலதான் ஆப்டிக்ன்ற பேர் இருக்கு. ஸோ ஆப்டிக் ஃபொராமினா வழியா ஆப்டிக் நர்வ் பாஸ் பண்றதுக்காக ஹோல் இருக்கும் அது வழியா அது பாஸ் ஆகும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து ஸ்பீனாய்ட் போன். ஸோ லாஸ்ட் வந்து நம்மளோட எத்மாய்ட். ஸோ எத்மாய்ட் போன். So, the ethmoid bone is situated in the anterior part of the base of the skull and it helps to form the orbital cavity, the nasal septum and the lateral walls of the nasal cavity. So, உங்களுக்கு இதை வந்து பார்க்கணும்னா ஏற்கனவே நம்ம பார்த்தபடி. So, ethmoid bone உள்ள பாக்குறீங்கல்ல ஒரு இது ஒரு ஸ்பேஸ், இதுதான் வந்து நம்மளோட ethmoid bone.
ஸோ இந்த எத்மாய்ட் போன் எங்கே இருக்குது, ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் வந்து இது வந்து இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் த ஆர்பிட்டல் கேவிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த நேசல் செப்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, லேட்டரல் வால்ஸ் ஆஃப் த நேசல் கேவிட்டி சைட் ஆஃப் த நேசல் கேவிட்டியோட வால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸ். ஓகேயா, ஸோ இதில் பார்ப்போம். ஆன் ஈச் சைட் தேர் ஆர் டூ ப்ரொஜெக்ஷன்ஸ் இன் டு த நேசல் கேவிட்டி, த சுப்பீரியர் மிடில் அண்ட் த இன்ஃபீரியர். ஸோ டூ ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து superior concave of the ethmoid bone, middle concave of the ethmoid bone, the inferior concave of the ethmoid bone. So இந்த மாதிரி மூணு இப்போ இது வந்து இதில் வந்து போன்ஸ் வந்து இந்த இதில் வந்து இருக்கு, இந்த ethmoid bone-ல வந்து ethmoid bone-ல வந்து இருக்கு. இட்ஸ் அ வெரி டெலிகேட் போன் கண்டெய்னிங் எத்தமாய்ட் சைனசஸ் விச் ஆர் லைன் வித் சிரியேட்டட் எபிதீலியம் அண்ட் ஓப்பன் சிட்டு த நேசல் கேவிட்டி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட இந்த இது இருக்கு, எனது எத்தமாய்ட் சைனசஸ் வந்து இருக்கு. So, the horizontal flattened part, that is the cibriform plate, forms the roof of the nasal cavity. So, inga paathinga irukka cibriform plate of the ethmoid bone. So, idu vandu nasal roof of the nasal cavity. So, nasal cavity oda roof. Roof na vandu enna mele vandu idu vandu irukka. It has numerous foramina. Foramina na enna sonna holes. Through which the nerve fibers of the olfactory sense of smell pass upwards from the nasal cavity to the brain. So, நம்ம smell பண்ணும்போது அந்த olfactory அதுக்கெல்லாம் olfactory nerves வந்து help பண்ணுது. So, அதுதான் வந்து நம்மளோட sense of smell-க்கு வந்து help பண்ணுது. So, அதெல்லாம் இந்த இந்த foramina, இந்த குட்டி குட்டி foramina வழியே தான் பாஸ் பண்ணி brain-க்கு வந்து போகிறதுக்கு help பண்ணுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ethmoid bone. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா frontal bone இங்கே இருக்குது. ஸோ nasal bone. ஸோ இங்கே வந்து maxilla. ஸோ இதை வந்து ethmoid bone. ஓகேயா, ஸோ அவ்வளோதான் நம்மளோட எத்மாய்ட் போன் இதோட முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் எதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம ஸோ இப்போ நம்ம கல்லில் உள்ள கிரேனியமில் உள்ள ஃப்ரான்டல் பராய்டல் டெம்போரல் ஆசிபிட்டல் ஸ்பீனாய்ட் எத்மாய்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து ஃபேஸில் இருக்கிற இந்த இந்த டாபிக்ஸ் பற்றி, இந்த எட்டு போன்ஸ் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுதோ நான் போடுறேன். எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன், பட் எனக்கு எல்லாத்தையும் எடிட் பண்ணி எல்லாம் கொலாஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால தான் என்னால் ஒரு அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஒன்ஸ் ஆச்சும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் வாட்சிங். ஸோ இதே இது வந்து நான் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வேணும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டடி மாடியூலாகவும் நான் என்னோடய பிளாகர் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு படிக்கணும்னா நீங்கள் அந்த கண்டென்ட் வந்து அதில் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.